ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லோ லைட். இது என்னது யாருன்னா கேரட், ஹவுரோ, ஹங்கோ. வாங்க படிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அபவுட் தி போயட் பார்த்தலாம். கேரட், ஹவுரோ, ஹங்கோ இவங்க ஹவாயில 1951 பிறக்கிறாங்க. இவங்க ஒரு ஃபோர்த் ஜென்ரேஷன் ஜாப்பனீஸ் அமெரிக்கனா. இவங்களை யோன்சை அப்படின்னு சொல்றாங்க. யோன்சைன்னா என்னன்னா ஜாப்பனீஸ் இமிகிரன்ஸோட கிரேட் கிராண்ட் சில்ட்ரன் தான் யோன்சை அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட கலெக்ஷன் ஆஃப் போயட்ரியான எல்லோ லைட் 1982 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இவங்க லாமோன் போயட்ரி பிரைஸை த ரிவர் ஆஃப் ஹெவன் அப்படிங்கிற ஒர்க்காக வாங்கியிருக்கிறாங்க. இப்போ வாங்க நம்ம போயம்குள்ள போயிடலாம். அதுக்கு மேலே அந்த டைட்டில் என்னது எல்லோ லைட். அப்போ இந்த எல்லோ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டிம்மான கலர் தான். எந்த மிச்ச ஒயிட் மாதிரி இது ஒன்றும் பிரைட்டான கலர் கிடையாது. இப்போ வாங்க நம்ம போயம்குள்ள போயிடலாம். இந்த போயம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு நேம் தெரியாத ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் உமன் வந்து ஒரு கையில் வந்து பசலைக்கீரை கெட்டை வந்து வச்சுருக்காங்களாம். அப்புறமா இன்னொரு கையில் அவங்களோட பர்ஸை வந்து வச்சுருக்காங்களாம். ரெண்டு கையிலையும் ரெண்டு பொருளை வச்சுட்டு பஸ்லேருந்து இறங்குறாங்க. இறங்கி அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்துட்டு அவங்க வந்துட்டு இருக்கும் போதே நிறைய ஸ்கூல் பாய்ஸ் எல்லாம் விளாண்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜாப்பனீஸ் பாய்ஸ் வந்து ஒருத்தங்க கூட இன்னொருத்தங்க சண்டை போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே மெதுவாக அதெல்லாம் பார்த்துட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிக்காகோ அமெரிக்கன்ஸ் எல்லாமே வாழ்ற இடத்துக்கு அப்படியே வராங்க. அங்கே வந்து பார்க்கும் போது ஹவாலியன் அப்பார்ட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறமா யங் கப்புள்ஸ் வந்து அப்படியே கோவமாக சண்டை போட்டுக்கிட்டே வேலை முடிஞ்சு அப்படி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சில கிட்ஸ் வந்து டிவியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அந்த பெயர் தெரியாத ஒர்க்கிங் கிளாஸ் உமன் வந்து பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த உமன் வந்து திங்க் பண்ணி பார்க்குறாங்க, ஒரு வேலை இது மட்டும் மே மந்தாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு வேலை இப்போ நம்ம ஜப்பானில் இருந்து இது மே மந்தாக இருந்திருந்தா ஹைட்ராஜியஸ் பூவும் ஜர்காண்டஸ் ஃப்ளவர்ஸும் இப்போ வந்து நல்லா விரிஞ்சிருக்கும்ல, ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பர்பிள் கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலையும் பூத்து குலுங்கி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். மஸ்கிட்டோ, மோட்ஸு, ஆரஞ்சு பட்டர்ஃப்ளைஸ் இது எல்லாமே மங்கி ஃப்ளவர்ஸ் செட்டிலாக இருக்கும். ஆனால் இது இப்போ அக்டோபர் மந்த்து, இது ஒன்றும் ஜப்பானும் கிடையாது, இது லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு அவங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி வந்துட்டுருக்க வழியில் இவங்க நிறைய யூஸ் பண்ணப்பட்ட காரை பார்க்குறாங்க. அதாவது என்னென்னா, நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு சும்மா வேண்டாம் அப்படி சொல்லிட்டு போட்டிருப்பாங்களோ அந்த மாதிரியான காசை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா அப்படியே அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது பெரிய பெரிய வீடுகள்லாம் பார்க்குறாங்க. எப்படி மூவியில் பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்குமோ அந்த மாதிரியான வீடுகள்லாம் பார்த்து அவங்க அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ பெரிய வீடுலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. அவங்க வர வழி எல்லாமே ஃபுல்லாக பிரைட் லைட்ஸ் இருக்கான். ஆனால் பிரைட் லைட்ஸ் அந்த தெருவில் எல்லா இடமே ரொம்ப பிரைட்டாக, அந்த பெரிய பெரிய வீடுகள்லையும் நல்ல பிரைட்டான லைட்ஸாக போட்டிருக்கான். ஆனால் அவங்க வாழ்கிற பிளேஸில் வந்து பிரைட் லைட்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு எல்லோ லைட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த எல்லோ லைட் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிம் லைட். அதாவது நமக்கே தெரியல, எல்லோனாலே ஒரு எல்லோ லைட்னாலே ஒரு மாதிரி டிம்மாக மஞ்சள் கலரில் இருக்குல்ல, அதுதான். அவங்க ஒரு அவங்க பரியோ ஸ்ட்ரீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க உள்ள எல்லா ஹோம்லேயுமே எல்லோ லைட் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருமே ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், அவங்களோட ரொம்ப புவராக இருக்கிறதுனால பிரைட் லைட்ஸ் தான் அவங்களால காசு கொடுத்து வாங்க முடியாது. அதனால அந்த பரியோ ஸ்ட்ரீட்டில் வாழ்கிற எல்லா மக்கள் வீட்லேயுமே எல்லோ லைட்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க அப்படி வீட்டுக்கு வந்து அவங்க அப்படி ஸ்டெப்ஸ் அப்படி ஏறுறாங்க. அப்படி ஏறும் போது அந்த நைஃபை வச்சு நம்ம ஏதாவது போர்டை கட்டிங் போர்டை ஸ்க்ராட்ச் பண்ணோம்னா எந்த மாதிரி சவுண்டு எழுப்புமோ அந்த மாதிரி இந்த படிகட்லாம் ரொம்ப பழசாகி அவ்வளோ சவுண்டு கேட்குதான். அவங்களோட ஹவுஸ் நம்பர் 201B. அங்கே வந்துட்டு அவங்க வீடு சாமியை வந்து அவங்க பேக்கில் சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அவங்க டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. டோரை ஓப்பன் பண்ணி பால்கனிக்கு போய் அப்படியே மூணை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்க எப்போ பஸ்லேருந்து இறங்கினாங்க, ஈவினிங் இறங்கினாங்க. நிறைய அங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்காங்க. நடந்து அவங்க வீட்டுக்கு வரதுக்குள்ளே நைட்டே ஆயிடுச்சான். இதுதான் அந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளை விட நிலைமை, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் எல்லோ லைட் அப்படிங்கிறத இந்த டைட்டிலில் கொடுத்துருக்குறாங்க. எல்லோ லைட் அப்படிங்கிறது பாவர்ட்டியை தான் மீன் பண்ணுது. அதுக்கப்புறமா இந்த எல்லோ லைட் வந்து எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1982 தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா அவங்க இந்த டைவர்சிஃபைடான கல்ச்சர் வந்து டே பை டே வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் மாறிக்கிட்டே இருக்குது. அதாவது ஒரு ஒர்க்கிங் கிளாஸில், அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் வந்து எப்படி அவங்க வர வழியில் ஃபுல்லாக ஏகப்பட்ட கல்ச்சரை வந்து பார்த்துக்கிட்டே வராங்க. அவங்க டெய்லி டெய்லி அவ்வளோ தூரம் நடந்து தான் வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்பவே அழகாக கேரட், கவுரோ, ஹங்கோ வந்து அவங்களோட போயமில் சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.